வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் மனம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பர்சன்டேஜ் கேல்குலேஷன்னு மின்னல் வேகத்தில் எப்படி போடுறது அப்படின்றதுக்கான மெத்தடு தான் உங்களுக்கு, மேக்ஸ் ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். இந்த மேக்ஸ் ட்ரிக்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேல்குலேட்டர் இல்லாமல் பர்சன்டேஜ் கேல்குலேஷன்ஸ் எப்படி போடுறது அப்படின்றதுக்கு இந்த கைட்லைன்ஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த வீடியோ பார்க்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்லித்தர கைட்லைன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மினிமம் ஒரு 10 to 20 எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா வித்தின் ஏ செகண்டில் உங்களால் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் தமிழ் மனம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கான்செப்ட் போகலாமா? வாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மேக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஈஸியாக பர்சன்டேஜ் கேல்குலேஷன்ஸ் எப்படி போட போகிறோம், மேக்ஸ் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி போடலாம், ஈஸியாக போடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு 15% ஆஃப் 60, அதாவது 60க்கு 15% எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் பார்க்க விரும்புகிறேன். ஸோ என்னென்னு எனக்கு தெரியணும், அதை ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற ஒரு 4 ஸ்டெப்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் போதும். எவ்வளோ பெரிய நம்பருக்கு நம்ம பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கேல்குலேட்டர் தேவையில்லை. ஸோ இந்த மேக்ஸ் ட்ரிக்ஸ்ன்றது மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 15% ஆஃப் 60 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், 100% ஆஃப் 60 என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் இப்போ 50% ஆஃப் 60 என்ன வரும்னா அதில் பாதி. ஸோ அப்போ அதில் பாதினா உங்களுக்கு என்னென்னா 30. அதுக்கப்புறம் 10% ஆஃப் 60 அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10%னா இந்த 100% ஆஃப் 60னா உங்களுக்கு 60 வருது. 10%னா அந்த ஒரு 0 எடுத்துகிட்டு போடணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6. அப்புறம் 5% ஆஃப் 60 பார்த்தீங்கன்னா 5%னா 10%ல பாதி தான் 5, அதனால் வந்து 5% வந்து 3 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது 15%. 15% என்னது, 10% ப்ளஸ் 5% தான் வந்து 15%. ஸோ இப்போ 10% ப்ளஸ் 5% அப்படின்றது தான் வந்து 15%. ஸோ அப்போது 6 + 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 9 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் நார்மலாக எந்த ஒரு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு 100% என்னென்னு பார்த்துங்க, அதுக்கப்புறம் 50 பாருங்கள், 10 பாருங்கள், 5 பாருங்கள். அந்த காம்பினேஷனில் எது நியர்பை இருக்கோ, இப்போ இது 15 போது 10 கண்டுபிடிச்சதையும் 5 கண்டுபிடிச்சதையும் டோட்டல் பண்ணி நம்ம ஆன்சர் வர வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது 60% ஆஃப் 720 என்ன அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்குறாங்க. அப்போ அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100% என்ன வருது, 100% பார்த்தீங்கன்னா 720. அதுக்கப்புறம் 50% பார்த்தீங்கன்னா என்ன வரும், 720 பாதி. ஸோ அப்போ 720/2 போட்டிங்கன்னா என்ன வரும், பார்த்தீங்கன்னா 162/12 360. ஸோ அப்போ அதில் எனக்கு 60க்கு என்ன வேணும், 50 ஒன்று வேணும், 10 வேணும். அப்போது 10%. ஸோ அப்போது அந்த காம்பினேஷனில் பார்க்கும்போது 10%னா என்னது, 100க்கு 720, 10க்கு பார்த்தீங்கன்னா 72. ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம், 60% கேல்குலேட் பண்ணேன்னா நான் எப்படி கேல்குலேட் பண்ணலாம், 50% ப்ளஸ் 10%. ஸோ ஆட் பண்ணேன்னா என்ன என்ன வரும், 2. அப்புறம் 6 & 7 ஆட் பண்ணால் 6 & 7 ஆட் பண்ணோன்னா 12 13. அதுக்கப்புறம் 432 அப்படின்னு சொல்லி வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்தாலும் அந்த 100க்கில் எது நியர்பை இருக்கோ நம்ம ஈஸியாக பிரித்து எடுக்க முடியுமோ அந்த மாதிரி போடலாம். ரைட்? ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 55% ஆஃப் 460 எவ்வளவு அப்படின்னு நான் பார்க்க விரும்புகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 100% நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இப்போ தெரிஞ்சதுன்னா இப்போ நம்ம ஒவ்வொருவாட்டி 100% அப்படின்னு போடணுன்னு அவசியம் கிடையாது.
50% டைரெக்டாகவே போட்டுக்கலாம். அதுக்கு 50% போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 100ல் பார்த்தா 50, அப்போ ரெண்டால் டிவைட் பண்ணோம், அப்போ இது 230 அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டியது என்னது, 50 வந்துச்சு, 5% வேணும். அப்போ என்ன பண்ணணும், 5%. ஸோ 50ல் 5% கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ என்னென்னா இதில் இந்த ஒரு ஜீரோவை எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 5% கணக்கு வரும். அப்போ 23 அப்படின்றது தான் 5%. இப்போ பார்த்தீங்கன்னா 50% ப்ளஸ் 5% டோட்டல் எவ்வளவு, 253 அப்படின்றது டோட்டல் ஆன்சர். பார்த்தீங்கன்னா 253ன்றது ஆன்சர் ஆகிறோம். ரைட், ஓகே. ஸோ அப்போது இந்த பர்சன்டேஜ் வந்து எதுக்கு நியர்பை இருக்கோ அதை எடுத்து நம்ம போட்டுக்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், 25% ஆஃப் 240 என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னும்போது என்ன வரும், ஃபஸ்ட்டு 100%க்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 100%க்கு 240 சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்னது, 50% என்ன வரும் உங்களுக்கு, இங்கிலீஷ் சொல்லலாம், 120, அதில் பாதி 120. அப்போ 25% என்ன வரும், நீங்கள் கேல்குலேஷனே போடாமே சொல்லிடலாம். ஸோ 50ல் பாதி தான் 25, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 60 அப்படின்றது ஆன்சர். அப்போ நம்ம நோட் எடுத்து நார்மலாக போடுற கேல்குலேஷன் மெத்தடுக்கு பதிலாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த கேல்குலேஷன்ஸை நம்ம போடலாம். ஓகேங்களா, வழக்கமாக டோட்டல் பண்ணி தான் போட்டோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக 95% ஆஃப் 430 எவ்வளவு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து 95% நான் எப்படி கேல்குலேட் பண்ணலாம், 100 - 5 போட்டிங்கன்னா 95 வரும். அப்போ 100% எனக்கு என்ன வருது, 430. 5% கேல்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 50% என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சுன்னா 5% ஈஸி. ஸோ 50%ன்றது என்னது, 100ல் பாதி தான் 50. அப்போது இதுக்கு என்ன வரும், 430-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, ஸோ 1 2, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற 1 எடுத்து பக்கத்தில் போகிறீங்க, 10. ஸோ 2 10, ஸோ 215. இப்போது அதில் அடுத்ததில் என்ன வரும், 5%. எனக்கு மெயினாக எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது 5%. ஸோ அப்போ இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா 5%ன்றது என்ன சொன்னோம், இதில் 0.1 10-ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும், அதுதான் 5%. அப்போ 21.5 கேல்குலேட் பண்ண வேண்டியது, 100%ல் -5% கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 95% என்னன்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், 430-ல் 5% என்னது, 21.5. ஸோ அப்போ இங்கே 21.5 போட்டால் எனக்கு என்ன வரும், ஸோ ஃபஸ்ட் வந்து இங்கே 0-ல் போகிறதுனால கடன் வாங்குகிறோம், இங்கே ஃபைன் வரும். ஸோ அதுக்கப்புறம் 0.5 வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே 10 இருந்தது, இங்கே தான் கொடுத்துட்டோம், இங்கே 9 இருக்கும். ஸோ அப்போ 9-ல் 1 போயிடுச்சுன்னா 8. அதுக்கடுத்தது இங்கே 2 இருக்கும், 0. அதுக்கப்புறம் 4. ஸோ அப்போது 408.5 அப்படின்னு சொல்கிறத 95% ஆஃப் 430 அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். அப்போது இந்த 100%ல் இதை வந்து கேல்குலேட் பண்ணும்போது எது நமக்கு ஈஸியாக முடியுமோ அந்த மாடலை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 100க்கு ஃபஸ்ட் 100% போட்டோம், ஒரு 5% கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மைனஸ் பண்ணனா எனக்கு ஈஸியாக 95% கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ரைட், ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஒரு 15,000க்கு 16% எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 16%, இப்போ 16% என்ன பண்ணலாம், 10% ஒன்று, 5% ஒன்று, 1% ஒன்று தான் எனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 100% ஆஃப் 15,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 போட்டுக்கலாம். அப்போது அடுத்தது வந்து எனக்கு என்ன வேணும், 10% வேணும். 15க்கு 16க்கு எனக்கு என்ன வேணும், 10% வேணும். ஸோ அப்போ 16%க்குள்ள அப்போ 10% கேல்குலேட் பண்ணுறேன். பண்ணிங்கன்னா என்ன வரும், 10 என்னும்போது 1 0, அப்போது மைனஸ் 1 0 கம்மி பண்ணுவீங்க, 1,500. ஸோ அடுத்து என்னது, 5% எனக்கு வேணும். ஸோ 5%, 5% என்ன வரும், இதில் பாதி, 1,500 பாதி தான் 5%, ரைட், ஓகே. அடுத்தது எனக்கு 1% கேல்குலேட் பண்ணணும். ஸோ 1% என்னது, 10-ல் பாதி, அது 10-ல் 1 0 கழிச்சுன்னா எனக்கு 1% வரும். அப்போ எனக்கு என்ன பண்ணலாம், இங்கே 150, இங்கே 1 0 போயிடுச்சு தான் 1%, அதுமாதிரி இங்கே 1 0 போயிட்டு 115 போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு 16 வரணும். அப்போது 10 + 5 + 1 அதுதான் 16. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10% + 5% + 1% கேல்குலேஷன் போட்டிங்கன்னா அப்போது
டோட்டல் பண்ணுங்க, இந்த வேல்யூ டோட்டல் பண்ணுங்க. ஸோ ஜீரோ, அதுக்கு முன்னாடி டிஜிட் ஜீரோ, அஞ்சு அஞ்சும் பத்து ஆட் பண்ணுறீங்க, மீதி ஒன்று மேலே எடுத்து வச்சுருங்க. அப்போ ஆறு ப்ளஸ் ஏழு வந்து பதிமூணு, பதிமூணு ஒன்று பதினாலு, அப்போ இந்த இடத்துல நாலு. அதுக்கு அடுத்தது இங்கே ஒன்று இருக்கு, அப்போ 2400 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ கேல்குலேட்டர் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மெத்தடு இதுதான். அடுத்தது இன்னொன்று கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம். 14% ஆஃப் 360 என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கொடுங்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது 14 எப்படி கேல்குலேட் பண்ணலாம், எப்படி பிரிக்கலாம். 10 ப்ளஸ் 5 மைனஸ் 1 போட்டோன்னா எனக்கு 14 கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ 100%க்கு இந்த இடத்துல 360, 10% அப்படின்னும் போது 36, அடுத்தது 5% அப்படின்னும் போது அதில் பாதி தான் 5, 1 2 அப்புறம் 8 2 16. ஸோ அப்போ 5%, அதுக்கப்புறம் 1% கேல்குலேட் பண்ணணும். ஸோ 1%ன்றது 10 இருக்கிற அந்த ஜீரோவை கழிச்சுனா 1% வருது. அப்போ 36க்கு பார்த்தீங்கன்னா 36 10 டிவைட் பண்ணனா 3.6. இப்போ என்ன பண்ணணும், 14%, அப்போது 10 + 5 மைனஸ் 1% போட்டோன்னா எனக்கு 14% கிடைக்கும். அப்போ அதே மாடலில் இந்த 36 + 18 ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 14, 8 6 கூட்டிங்கன்னா 14, இப்போ மீதி 1 இருக்குது, அது 3 1 4 4 1 5. ஸோ 54. அப்போ இதில் 1% மைனஸ் பண்ணணும். ஸோ 3.16 மைனஸ் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா 6ல் பார்த்தீங்கன்னா 4 வரும், அதுக்கப்புறம் இங்கே 3, அதனால் இங்கே வந்து 0, அதுக்கப்புறம் 5. ஸோ 50.4. ஸோ அப்போது பர்சன்டேஜ் கேல்குலேஷன்ஸ் மெத்தட் இப்படி தான் செய்ய வேண்டியது. என்ன பர்சன்டேஜ் வந்தாலும் அதுக்கு நியர்பையாக இருக்கிற மாதிரியான பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் சின்னதாக ஒரு அடிஷன் சப்ரேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் நம்ம ஆவரேஜாக கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 100% கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 50%னால் அந்த நம்பரை ரெண்டால் டிவைட் பண்ணால் 50% கிடச்சிரும். 25% அதோட ஈஸி, அந்த 50% கிடச்ச ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா 25% வந்துடும். 10%, ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 100 என்ன டிவைட் பண்ணமோ அதில் ஒரு ஜீரோ ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம போட்டோம்னா எனக்கு 10% கிடச்சிரும். அதுமாதிரி 1% ஈஸி, 10 நம்ம கிடைக்கிற ரிசல்ட்டில் அதில் ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டோம்னா நமக்கு 1% கிடச்சிரும். ஸோ மேக்ஸிமம் இந்த காம்பினேஷன் தான் தேவைப்படும். இதில் எது நியர்பை இருக்கோ அதை வச்சு நம்ம பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சில க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது 12% ஆஃப் 820 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். 16% ஆஃப் 2500, அடுத்தது 25% ஆஃப் 140, 40% ஆஃப் 380 என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அடுத்தது 75% ஆஃப் 450, அடுத்தது 98% ஆஃப் 120, அடுத்தது 125% ஆஃப் 1500, அடுத்தது 5% ஆஃப் 730, அடுத்தது 15% ஆஃப் 460, அடுத்தது 30% ஆஃப் 890. ஸோ ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பார்த்துல அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஆன்சர் பண்ணதை செக் பண்ணி பார்த்துக்கலாம்.